இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் 2Kவுக்கு முன்னாடி கிட்ஸாக இருந்திருந்தீங்கன்னா, அதாவது 60s, 70s, 80s, 90s எந்த கே கிட்ஸாவது நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த மேட்ரு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த காலத்தில் காலங்காத்தால் காக்கா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உக்காந்து கத்தும். அந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற மம்மியோ கிராண்ட் மம்மியோ என்ன சொல்லுவாங்கன்னா, அடடா காலங்காத்தாலேயே காக்கா கத்துதே, அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி விருந்தாளிக வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். உங்கள் கோண பெரியப்பனோ இல்லை கேன சித்தப்பனோ எவனோ வந்து நம்ம தாலியை அறுக்க போறான்னு அர்த்தம் அப்படின்னு உங்க மம்மி உங்க கிராண்ட் மம்மி எல்லாம் அழுத்துக்கிறத நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா பார்த்திருப்பீங்க. ஏங்க மம்மி காக்கா அதோட கஷ்டத்துக்கு கத்துது, இதுல கேன சித்தப்பனுக்கும் கோண பெரியப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு கேன சித்தப்பன் மேலையும் கோண பெரியப்பன் மேலையும் இருக்கிற காண்டுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு உங்க மம்மிக்கு எதிராலாம் நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. வரப்போற கேனையும் கோணையும் நமக்கு திங்கிறதுக்கு வாழைப்பழமாவது வாங்கிட்டு வருவானா மாட்டானா, இல்ல வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வருவானா அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டிக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. ஆனா காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்து தொலைய போறாங்கிற அந்த விஷயத்தை அவங்க அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை அப்படியே குஜராத்தில் இருக்கிற நம்ம ஜியோட மம்மிக்கு அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் நம்ம ஜியோட மம்மி இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு முன்னாடி கேமராவும் ஃப்ளாஷ் லைட்டும் வந்து நின்றுதுன்னா அவ்வளோதான், அவங்கள அவங்களோட மகர் அடுத்த வாரம் வந்து பார்க்க போகிறாருன்னு அர்த்தம். அதான் அந்த அம்மா அந்த ஊருக்கே சொல்லிடும். இன்ஃபேக்ட் அந்த ஊருக்கே ஆல்ரெடி அது தெரிஞ்சிருக்கும், கேமராவும் ஃப்ளாஷ் லைட்டும் அந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்குதுன்னா அடுத்த வாரம் அந்த வீட்டுக்கு ஜி வரப்போகிறாருன்னு அர்த்தம் அப்படிங்கிறத அந்த ஊருக்கே பக்காவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் மோடி அவரோட மம்மியை போய் பார்த்து பாசமலையை பொழிஞ்சு அதை படமாக வீடியோவாக எடுக்க போகிறாரு அப்படின்னு அந்த ஷெட்யூல் ஃபைனல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவரோட மம்மி அந்த வீடு அத்தனையும் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். செக்யூரிட்டி கார்டுகள்லாம் அங்கே போகிறாங்களோ இல்லையோ, கேமராமேன்கள் ஒரு 7-8 பேர் ஒரு 10 லைட் பாய்ஸை கூட்டிகிட்டு போய் நேராக அந்த வீட்டை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. மெயினாக அவங்க மம்மிக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஜி வரும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், அவர் எங்கிருந்து வருவார், எப்படி வருவார், அவர் வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கம்ப்ளீட்டாக அந்த அம்மாவுக்கு ப்ராக்டிஸாக கொடுத்து தள்ளுவாங்க. இந்த பாருங்கம்மா அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு ஜி உங்களை பார்க்குறதுக்காக காரில் வந்து இறங்குவார், அந்த கார் இந்த இடத்துல தான் நிற்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல தான் நிற்கணும். கார்லேருந்து இறங்கும் போதே ஜி கண்ணீரோட தான் இறங்குவார், அவரோட நடிப்பு அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடிக்கணும். அவர் கண்ணீர் ஆனந்த கண்ணீர்னா உங்களோட கண்ணீரில் அப்படியே பேரானந்தமும் பொங்கி வழியணும், நீங்கள் அவரோட ஆனந்த கண்ணீரை தொடச்சி விடணும், அதே மாதிரி அவர் உங்களோட பேரானந்த கண்ணீரை பர்ஃபெக்டாக தொடச்சி விடுவார். அது மட்டும் இல்லாமல் வலியிற அந்த கண்ணீரை அப்படியே லைட்டாக வலிச்சு அப்படி சுண்டு விரலில் சுண்டி விடணும், அந்த கண்ணீர் துளி வந்து அப்படி கேமராவோட லென்ஸில் படணும், ஒரு 2-3 துளி கண்ணீரை கேமராவோட லென்ஸில் அப்படியே பர்ஃபெக்டாக உழுகணும், அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட நடிப்பு. அப்புறம் அவர் பட்டுன்னு உங்கள் காலில் உழுவார், நீங்களும் சட்டுன்னு தூக்கிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதுதான் சாக்க. இந்த வயசான காலத்திலேயே நம்மளை போட்டி இவர் இப்படி பாடாப்படுத்துறாரு, இவரோட பதவி வெறிக்காக பெத்த தாயான நம்மளையே இப்படி பாடாப்படுத்துறாரு அப்படின்னு அந்த காண்டையெல்லாம் குனியும் போது நீங்கள் காட்டக்கூடாது. என்ன குனிகிற, நல்லா குனி, காலை நீ தொடவே இல்லை அப்படின்னு ஜியை பிடிச்சி அமுக்கிறது, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் குனிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டா இந்த ஜியை பழி வாங்குறதுக்கு நமக்கு வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு இதுதான் சான்ஸ்னு அவரை பழி வாங்க முயற்சி பண்ணுறது, அவர் அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, எந்திரிக்க விடாமல் பார்த்துக்கிறது, ஒரு 5 நிமிஷம் கழித்து 6 முறை தூக்கி விடுறத, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா, இதுதான் சாக்குன்னு அவரை பழி வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாதுமா. அதே மாதிரி அவரை பார்த்த உடனே, ஏன் ஜாமி இப்படி துரும்பா இழைச்சி போயிட்ட, நல்லா சாப்பிட்றியா இல்லையா, ஏன் இப்படி கருத்து போயிட்ட, வெயிலில் அலைய வேண்டாம்னு சொன்னால் கேட்குறியா, அவ்வளவு கஷ்டமா சாமி உன் வேலை, அப்படியா சாமி நீ வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்க்குற அப்படின்லாம் கேனத்தனமாக கிறுக்குத்தனமாக கேட்கவே கூடாது. ஏன்னா ஜியோட சாப்பாட்டு பில்லே மாதம் 40 லட்சம் ரூபா, அவரோட செக்யூரிட்டிக்காக வருஷம் 3000 கோடி ரூபா செலவாகிற மேட்ருலாம் ஊர் உலகத்துக்கே தெரியும். ஜி எந்நேரமும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த தக்காளி பாதம் மாதிரி மினுமினே தான் இருப்பாருங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும். அதனால் இப்படி கேனத்தனமாக கேள்வி கேட்டு ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆக்கி கொடுத்துறாதீங்க, இந்த மொத்த நாடகமும் வீணாக போயிடும். அதனால் அப்படியெல்லாம் கேட்கவே கூடாதுங்கிறத அந்த அம்மா கிட்ட இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்மூர் மம்மிகள் கிராண்ட் மம்மிகள்லாம் இப்படி கேட்கறது ரொம்ப சர்வசாதாரண
காரணம், அவன் 44 சைஸ் சட்டையும் 48 சைஸ் பேண்ட்டும் போட்டிருப்பான். ஏன் ஜாமி இப்படி துரும்ப இழைச்சி போயிட்ட? உன் பொண்டாட்டி உனக்கு சோறு போடுறாளா இல்லையா? அந்த கழுது முண்டையை கட்டாதேன்னு சொன்னா கேட்குறியா அப்படின்னு இவங்க அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிறதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஸோ இதையே அந்த மம்மியும் நம்ம ஜியோட மம்மியும் செஞ்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ஆபீசர்கள்லாம் அவங்க கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க, இப்படி கிறுக்குத்தனமா கேள்வி மட்டும் கேட்க கூடாதுங்கம்மா. நாட்டில் ட்ரோலுக்கு கண்டென்ட் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் காஞ்சி போய் கிடக்குறானுங்க. அவனுங்க வாயில் எல்லாம் லட்டை வாங்கி ஊட்டின மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுலாம் அவங்க ரொம்ப கிளியரா இருப்பாங்க. இந்த கதையை எதுக்கு சொல்ல வந்தா, நம்ம ஜி தன் தாயை பார்க்க போறதுக்கே இவ்வளவு அளப்பறைய கூட்டுறாரு இல்ல, கேமராமேனு லைட் பாய் எல்லாம் இல்லாம தன் தாயவே போய் பார்க்கறது இல்ல, அந்த அம்மாவை படாத பாடு படுத்துறாருல, அப்ப அந்த அம்மாவே நினைச்சிருக்கோம் இவரு உண்மையிலேயே மனிதர் தானா, இவரு நம்ம வயிற்றுல இருந்து தான் பிறந்தாரா, இவர் உண்மையிலேயே மனித பிறவிதானா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும். ஆனா அதுக்கான விட கன்ஃபார்மா தெரியாமையே பாவம் அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கான பதில ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜி ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, நான் மனுஷனே கிடையாது, எங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு மாதிரி மனுஷன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் எனக்கு உண்மை புரியுது, என்கிட்ட இருக்கிற சக்திங்கிறது மனிதர்களுக்கு உண்டான சக்தி கிடையாது, அது அதையும் தாண்டி புனிதமானது, கடவுள் ஏதோ ஒரு வேலைக்காக நேரடியா என்ன அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு, நான் கிட்டத்தட்ட கடவுள் அவதாரம் மாதிரி கிட்டத்தட்ட நான் கடவுள் நானே கடவுள்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு. இதுல கொடுமை என்னன்னா, இந்த கன்றாவி விளக்கத்தை எல்லாம் கேட்காமையே அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு, ஆனா நாம மாட்டிக்கிட்டான். ஏங்கம்மா என்னங்கம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, நாங்க தான் கிடைச்சவங்களாங்கம்மா இந்த கர்மம் பிடிச்ச விளக்கத்தை எல்லாம் கேட்கறதுக்கு, என்னம்மா இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களேம்மா, மற்றபடி ஜி முன்னாள் பிரதமர் ஆயிடுவாரு, பிஜேபி இந்த தடவை தேராதுன்னு இது வரைக்கும் இந்த தேர்தல் முடிவு சம்பந்தமா வர்ற செய்திகள்லாம் பாசிட்டிவாவே தான் வருது, வட இந்தியாவே ஜியை கைவிட்டுருச்சு, ஜியோட பொய் பித்தலாட்டங்களும் பிஜேபியோட பித்தலாட்டங்களும் வட இந்தியாவிலேயே எடுபடலை, அவங்களுக்கே ஓரளவுக்கு அறிவு வந்து இந்த தடவை மாற்றி தான் போட்டிருக்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக ஜி முன்னாள் பிரதமர் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த சமயத்தில் பிஜேபி தன்னோட நிலைய வித்வான்களை எல்லாம் விட்டு கூவ விட்டுருக்குது, பிரசாந்த் கிஷோருங்கிற அந்த நிலைய வித்வானை விட்டு வீணை வாசிக்க விட்டுருக்குது, அதெல்லாம் ஜிக்கு மவுசு குறைஞ்சிருக்குங்கிறது உண்மைதான், பிஜேபி டவுன் ஆயிருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் பிஜேபி தோக்கும்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது, மோடியை வீழ்த்துற அளவுக்கெல்லாம் அது மோசமாக போகலை, அவங்க கண்டிப்பாக ஒரு 300 சீட்டாவது வந்துருவாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்ல, அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற பிஜேபியோட நிலைய வித்வானங்கள்லாம் கூவியிருக்கிறாங்க, அதெல்லாம் ஜி கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் பண்ணியிருக்கிற நல்லதுக்கு கண்டிப்பாக 300+ சீட்டுகளை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் புலனாய்வு புலிகள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கிறதா நம்ம ஊர் பேப்பர்ல போட்டிருக்கிறானுங்க. இதையெல்லாம் பார்க்கும் போது கேட்கும் போது தான் நமக்கு லைட்டா டர் ஆகுது, ஏன்னா இதுதான் எலெக்ஷன் ரிசல்ட் இவங்க சொல்ல போறாங்களோ, ஆல்ரெடி இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை தான் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள பழக்கிறாங்களோ, நாளைக்கு திடுதுப்புன்னு பிஜேபி 300+ சீட்டுகள் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா நாமெல்லாம் நம்ப மாட்டோம், எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்போம்ங்கிறதுக்காக மெல்ல நம்மள பழக்கிறாங்களோ, அதுதான் பிகே அப்பவே தெளிவா சொன்னாரல்லப்பா, சீமையில சொன்னாங்க, சிங்கப்பூர்ல சொன்னாங்க, அமெரிக்காவில் சொன்னாங்க, ஆப்பிரிக்காவில் சொன்னாங்க, எல்லாருமே ஜி தான் ஜெயிக்க போறாருன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்மளை அதுக்கு தயார்படுத்துறாங்களோன்னு எனக்கு லைட்டா பயம் வருது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களே டர்ற கலப்புற மாதிரி தான் இருக்குது. மொத்தமா எவ்வளவு ஓட்டு போலா இருக்குதுங்கிற விஷயத்துல முதல்ல ஒன்னு சொல்றாங்க, அடுத்த நாள் ஒன்னு சொல்றாங்க, அடுத்த வாரம் ஒன்னு சொல்றாங்க, 10 நாள் கழிச்சு ஒன்னு சொல்றாங்க, முதல்ல சொன்னதுக்கும் 10 நாள் கழிச்சு சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது, பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, இது எல்லாமே டர்ற கலப்புற விஷயங்கள் தான். மோடி டிஜிட்டல் இந்தியான்னு பீத்து பீத்துன்னு பீத்துறாரு, ஆனா பிஜேபிக்கும் மோடிக்கும் பிரச்சனை வரும்போது மட்டும் டிஜிட்டல் இந்தியா வேலையே செய்ய மாட்டேங்குது, அது ஏன்னு தான் புரியல. எப்ப அந்த எலக்ட்ரல் பாண்டில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவுப்பா நிதி வாங்கியிருக்குது, குறிப்பா பிஜேபி எவ்வளவுப்பா நிதி வாங்கியிருக்குது, அந்த டீட்டெயில கொஞ்சம் கொடுங்கப்பான்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் பேங்க் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஜமா அப்படியெல்லாம் உடனே அந்த டீட்டெயில சொல்லிட முடியாதுங்க எஜமா, அதெல்லாம் ஒவ்வொரு எடுத்தையும் எடுத்து எழுத்தாணி கொண்டு எழுதணும், கல்வெட்டு கொண்டு செதுக்கணும், அப்புறம் அதை பிதுக்கணும், அப்புறம் அதை கூட்டி பார்க்கணும், இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுங்கஜமா, அதை எப்படி உடனே கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. யோ டிஜிட்டல் இந்தியான்றீங்க, தட்டினா அடுத்த செகண்ட் அதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளவு ஓட்டுகள் போலா இருக்குதுங்கிற அந்த டீட்டெயிலை ஓப்பனாக பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ஜிஓ ஒன்று போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டு அந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு நமக்கு கதை சொல்லுது.
அதெல்லாம் அந்த டீட்டெயிலை வெளியில் சொன்னால் அது பெரிய பஞ்சாயத்தை உண்டு பண்ணிடும், அந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, நாட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு விளக்கத்துக்கு மேலே விளக்கம் சொல்கிறாங்க. ஓட்டிங் முடிஞ்ச உடனே டோட்டலாக எத்தனை ஓட்டு போலாக இருக்குதுன்னு ஒரு பட்டனை தட்டினா தெரிய போகுது. அதை பப்ளிக்கில் சொல்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. இதில் எல்லாம் மட்டும் கரெக்டாக ஏன் டிஜிட்டல் இந்தியா வேலை செய்ய மாட்டேங்குது, டிஜிட்டல் இந்தியா வேகமாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வடிவேல் சொல்கிற மாதிரியே இப்போவே கண்ணை கட்டுது. இன்னும் ஜூன் 4 அன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதோன்னு தெரில, பார்க்கலாம். எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புறதை தவிர நமக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்ன? இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.